உருமாறுவதன் காரணமாக இந்தியாவில் கொரோனா மூன்றாவது அலையை தடுக்க முடியாது. மூன்றாவது அலையை எதிர்கொள்ள தயாராக இருக்க மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு 50% மேல் கூடுதல் படுக்கைகள் ஒதுக்க வேண்டும். சிகிச்சை கட்டணத்தில் சலுகை அளிக்க வேண்டும் எனவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். நாளை முதல் புறநகர் ரயில்களில் பொதுமக்கள் பயணிக்க அனுமதி இல்லை. மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அத்தியாவசிய பணியாளர்களுக்கு மட்டுமே அனுமதி. டாஸ்மாக் மதுக்கடைகளின் நேரத்தை குறைக்க அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல். விரைவில் வெளியாகிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கொரோனா இரண்டாவது அலையால் இந்தியாவில் பெரிய அளவில் பொருளாதாரம் பாதிப்பு. கொரோனா தடுப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்த 50,000 கோடி ஒதுக்கப்படும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் அறிவிப்பு. மேற்குவங்க முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் மம்தா பானர்ஜி. কৃত্রিম নিষ্ঠা ও আনুগত্য পোষণ করিব, আমি ভারতের সার্বভৌমত্ব ও অখণ্ডতা রক্ষা করিব। করোনা பரவலால் எளிய முறையில் பதவியேற்பு விழா. மராத்தா சமூகத்தினருக்கு வழங்கப்பட்ட தனி இட ஒதுக்கீட்டை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். நீதி கிடைக்கும் வரை சட்ட போராட்டம் தொடரும் என உத்தவ் தாக்கரே அறிவிப்பு. கோவையில் கொரோனா நோயாளி வீட்டில் கொள்ளை. சிகிச்சைக்காக மருத்துவமனை சென்றபோது கொள்ளையர்கள் கைவரிசை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.